தக்காளி சாதத்தை தக்காளி போட்டு தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு ஒன்றும் காமன் சென்ஸ் தேவையில்லை பட் ஆனால் இவர் பண்ணுற வீடியோலாம் கொஞ்சம் கவனிக்கிறதுக்கு நமக்கு ஹியூமர் சென்ஸ் தேவை பொதுவாக இவரை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா வந்து டெம்பிள் மங்கீஸ் கோயில் குரங்குகள் இந்த தலைப்பில் வந்து பல வீடியோ பண்ணியிருக்காரு லாஸ்ட் அவர் பண்ண வீடியோனால ரொம்ப சென்சேஷன் தலைமறைவு அப்படின்னு சில வதந்திகள் வந்தது அந்த வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் அவரே நேரில் வந்து நமக்கு சில விளக்கங்கள் கொடுக்க போறாரு இது ரொம்ப ஃபார்முலா இல்லை ஓகே வெல்கம் மிஸ்டர் சாரா இந்த வடிவேல பார்ப்பாங்களா அதே மாதிரி அவங்க பச்சையே பேச நான் பச்சையே பேச முடிஞ்சா டெலிட் பண்ணு நான் அடுத்து வந்து அஞ்சு நிமிஷத்துல இன்னொரு வீடியோ போடுவேன் பத்து நிமிஷத்துல பத்து வீடியோ போடுவேன் இல்லங்க அது மாதிரில இருக்க வாய்ப்பில் டெய்லி பண்ணி நமக்கு மாற்றுவாங்க ரொம்ப பவியமா இருக்கீங்க சாரான்றது இது ஃபாரின் போய் படிக்கிற பையன் இன்றைய மாதிரி இருக்கு ஆனால் நீங்க பண்ணுற யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்கும்போது பயங்கர கலகலாக இருக்கு ஆக்சுவலாக இதெல்லாம் எங்கேருந்து இதெல்லாம் எடுத்துன்னு வந்தீங்க இது கான்செப்ட்லாம் எங்கே இருந்து எடுத்துட்டு வர எவனாவது ஒருத்தன் ஆசையாக பொறுத்தனா டக்குன்னு அவனை கலாச்சும் ஒரு வீடியோ பண்ணுறது ஸோ இது மாதிரி ஆரம்பிச்சது ஒவ்வொருத்தனையும் கலாய்க்கிறதுக்கு என்ன பண்ண நேராக போய் சண்டைப்பட முடியாது திரும்ப இருக்காது ஏதாவது அவன் கொஞ்சம் ஆர்ஸ பேஸ்டான மனசில் கஷ்டப்படும் அதனால வீடியோவாக பண்ணிடுது ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு எங்கள் அப்பாவை கலாச்சி ஒரு வீடியோ பண்ணோம் அப்பாவே முதல்ல ஒரு புஷ்பான ஒரு பொண்ணை கலாச்சி ஒரு வீடியோ பண்ணோம் ஸோ அப்படியே அப்புறம் சில டேரக்டர்லாம் பிடிக்காத டேரக்டர்லாம் இருந்தால் அவங்கள கலாச்சும் ஒரு வீடியோ பண்ணும் இப்படியே ஆரம்பிச்சு அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு இருக்கு என்ன மாதிரி

உங்க பத்தி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கேட்கறதுக்கு இருக்கு அதை கேட்கலாம் அதுக்கு முன்னாடி என்னன்னா உங்க வீடியோஸ் வந்து நான் ஒரு 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 கட்டத்தில் ஒன்று பார்த்தேன் அதுல என்ன அப்படின்னா இந்த பேர்ட் பேர்ட்ஸ் வந்து ரொம்ப கேஷுவலா பேசியிருந்தீங்களா பளிச்சுன்னு பேசியிருந்தீங்க எப்படி கொஞ்சம் தயக்கமே இல்லாமல் பேசுறீங்க ஆமா அப்படிதானே பேசுறோம் நம்ம நம்ம அப்படிதான் பேசுறோம் அந்த வீடியோல அதுதான் வீடியோ நம்ம ஆக்சுவலா இப்போ வெளியில போனீங்கன்னா அம்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு பல்லாவே இப்போ மெட்ராஸ்ல இனிஷியல் மாதிரி ஒரு வார்த்தை தான் யூஸ் பண்ணி பேசுறாங்க ஸோ அது ப படத்தில் வரும்போது மட்டும் ஏன் ரொம்ப எல்லோரும் பவ்யமாக பேசுகிறாங்க ஏன் இது மாதிரிலாம் பேசவே மாட்டேறாங்க இப்படி வாழ்க்கையில் நம்ம பேச மாட்டோமே அப்படிலாம் தோணும் ஸோ அது பேசினா என்ன அப்படிங்கிற இதில் தான் ஆரம்பித்தது அதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடச்சிது ரெண்டாவது நாங்கள் வந்து எங்களோட வீடியோவில் வந்து பேட்வேர்ட்ஸ் அப்படின்னா பேட்வேர்ட்ஸெல்லாம் பேச மாட்டோம் பேட்வேர்ட்ஸுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது அது எங்க போடணுமோ தான் போடணும் அப்பதான் அது ஒர்க் அவுட் ஆகும் சிலர் வந்து பேர்ட் வேர்ட் பேசுறேன்னு சொல்லிட்டு எதுக்கெடுத்தாலும் அப்படியே பேசினாங்கன்னா அது அது வேலைக்காகும் சரி ஓகே அடுத்த விஷயம் இப்போ வந்து நம்ம யூடியூப் அப்படியே ரெகுலராக பார்த்துட்டு இருக்கு தெரியும் நம்மளோ கிச்சன் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் அதில் வந்து பயங்கரமாக நீங்கள் தேடப்படுறதாகவும் அதுக்கப்புறம் வந்து தலைமறைவாக இருக்கிறதாகவும் உங்கள் கண்ணில் ஒரு மரண பீதி தெரியறதாகவும் சில வதந்திகள் இல்லை இல்லை ஆக்சுவலாக மரண பீதியெல்லாம் இல்லை அது சும்மா அந்த மீம்ஸ்லாம் நிறைய வந்துகிட்டு இருந்துச்சு ஷாரா அப்துல் விஜய் வரதராஜ் அப்படின்னு வந்துகிட்டு இருந்துச்சு நான் ஆக்சுவலாக அதை என்ஜாய் தான் பண்ணோம் நாங்களுமே அது ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் ஸோ இல்லை ஆக்சுவலாக அது ஒரு ஒரு நியூஸ் வந்துச்சு பட் அது ப்ராப்பரா நடக்கல நானும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ஏதாவது பண்ணுங்கடா எங்களை ஸோ நானும் போயிட்டு பெங்களூர்லாம் போயிட்டு சரி அப்படி இன்னும் சுத்திட்டு இருக்கேன் எவனும் வந்து தேட மாட்டான் நம்மளும் சரி தேட நீங்கள் நீங்க ரிலீஸ் அந்த யூடியூப் போட்டதுக்கு அப்புறம் நீங்கள் கொஞ்சம் வெளியூர் போயிட்டீங்க ஆமாம் போயிட்டு தான் வந்தேன் அப்புறம் இந்த டெம்பிள் மங்கி அப்படிங்கிறது வந்து நாங்கள் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கேஷுவலாக இருக்கும் ரேண்டமாக பல விஷயங்கள் நம்ம யூஸ்வலாக ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டீட்டெயில் பண்ணி பயங்கரமாக காமெடி பண்ணுற மாதிரி இருக்கான் இது வந்து எப்போ தோணுச்சு உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படின்ற ஐடியா வந்து ஃபர்ஸ்ட் இல்லை பண்ணணும்னு ஐடியா வந்தது என்னென்னா பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நானும் சரி விஜயும் சரி இன்டிபெண்ட்டாக ஒரு படம் எடுத்தோம் ஸ்டார்டிங்லேயே நாளை இயக்குனர்லாம் வரதுக்கு முன்னாடி ஆக்சுவலாக அப்போ வந்து ஃபைவ் டி கேமராவே கிடையாது ஸோ அப்போ வந்து ஒரு அடாப்டர் வாங்கி லெட்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு அடாப்டர் வாங்கி அவனும் படம் எடுத்தால் நானும் ஒரு ஆறு லட்ச ரூபா போச்சு எனக்கு ஒரு இருபத்தஞ்சி லட்ச ரூபா போச்சு ஸோ ஸோ அதுலருந்து எல்லாமே போச்சு லைஃப்பில் வீட்டில் இருந்த நம்பிக்கை எல்லாம் ஸோ எல்லாம் போனதுக்கப்புறம் ஜீரோவாக இருக்கும் போது கையில கேமரா எதுவுமே கிடையாது இப்போ வரைக்கும் எங்ககிட்ட கேமரா கிடையாது டெம்பிள் பேங்கில் எவ்வளோ வீடியோ பண்ணாலும் இப்போ வரைக்கும் கையில கேமரா கிடையாது அந்த ஜீரோவாக இருக்கும் போது ஆரம்பித்ததான் இந்த வீடியோ எவனையுமே மதிக்காம வா நம்ம பாட்டுக்கு இஷ்டத்துக்கு பண்ணுவோம் நம்ம மன விரக்தியில் தான் நீங்கள் இவ்வளோ வீடியோ விரக்தினு இல்ல எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த விஷயம் அப்படி தான் நமக்கு சப்போர்ட் பண்ண போகிறது இல்லை நமக்கு பிடிச்சதை பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பித்ததான் எதுவுமே எதிர்பார்க்காம பண்ண ஒரு விஷயம்தான் அதனால தான் அது எவ்வளோ ரீச்னு நினைக்கிறேன் ரைட்டு ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்புறம் நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சாங்க இருந்தாலும் பல சேனல்ஸில் பார்த்தோம்னா உங்களை கூப்பிட்டு நீங்களும் அதுல ஒரு சில பாட்டா ஒரு சில விஷயம் பண்ணிட்டு அந்த ஒரு பொம்மைன்ற மாதிரி ஒரு கான்செப்ட் கூட ஒரு இதுல பிரபலமான ஒரு இதுல பார்த்தேன் அது சமையா ஃபுல் கான்செப்டும் நீங்க கிரியேட் பண்ணிடுவீங்களா இல்ல உங்களோட இன்புட் மட்டும் இருக்குமா கான்செப்ட்ல நானும் விஜய் சேர்ந்து தான் பண்ணுவோம் எப்போதுமே கான்செப்ட்ஸ் வந்து நான் விஜய் சேர்ந்து பண்றது தான் அது பெருசாக நாங்கள் ஸ்கிரிப்டில் எழுத மாட்டாங்க சும்மா செ செல்ஃபோனில் பேசிக்கும் ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் ஏதாவது ஜோக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிக்குவோம் இல்லாட்டி ஒரு ஒரு சும்மா ஒன்லைன் மாதிரி நோட் பண்ணிட்டு அங்கே ஸ்பாட்லேயே பண்ணுறது தான் அது ஒரு டயலாக்லாம் எழுது எல்லாம் பண்றது கிடையாது இது வரைக்கும் எழுதுனது இல்ல சரி ஓகே சோ இப்போ ஹானஸ்டா வந்து உங்க வீடியோ எல்லாம் பார்த்துட்டு உங்க நெருங்கின சொந்தக்காரங்க என்ன பிடிக்காது இல்ல இல்ல எவனுக்குமே என்ன பிடிக்காது ஆக்சுவலாக சொந்தக்காரங்க அவங்களைலாம் வந்து என்ன சொல்றது நான் அவங்களை பார்க்கவே விரும்பலன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அது மாதிரி அதாவது வந்து அவங்களோட எண்ணம் எப்படின்னா ஒரு மாசத்துக்கு ஒரு லட்ச ரூபா ஒரு ஐடி கம்பில் வேலை பார்க்குறவங்க தான் அவங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதர்களாக பார்க்குறாங்க அவங்க ஸோ அதனால எவனுமே எனக்கு பிடிக்காது எனக்கு அவங்கள பிடிக்காது இப்போ எனக்கு இப்போ ஒரு படம் எடுக்கிறேன் இப்போ ஆக்சுவலாக இப்போ ஒரு கில்குமார் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு என்னோட டார்கெட் ஆடியன்ஸ் யார் அப்படின்னா அடல்ட் தான் அது அது ஏன்னு பெருசாக போட்டு ரவுண்டு போட்டு தான் டைட்டிலே வரப்போகுது உங்களுக்கு டைட்டில் கார்டே அது மாதிரி தான் வரப்போகுது அப்படிங்கும் நான் ஃபேமிலியோட வந்து பார்க்கணும் எதிர்பார்க்கவே இல்லை எனக்கு யூஸ் சர்டிஃபிகேட் ஏ சர்டிஃபிகேட் தேவையில்லை எனக்கு ஏ இது யூஸ் சர்டிஃபிகேட் தேவை எனக்கு ஏ சர்டிஃபிகேட் தான் வேணும் அப்படிங்கும் போது எனக்கு என்ன கவலை சரி இப்போ வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் நாலேஜபுளாக பேசுறதுனால வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்கன்ற படிச்சிருக்கீங்க பிஎஸ்சி விஸ்காம் படிச்சிருக்கேன் எஸ்ஆர்எம்ல ஸோ நான் முடிச்சு பதினோரு வருஷம் ஆச்சு ஓகே ஆ விஸ்கா முடிச்சுட்டு ஒரு மும்பையில் கொஞ்சம் ஒர்க் பண்ணேன் அப்புறம் தான் இந்த இண்டிபெண்ட் மூவி அதுக்கப்புறம் டெம்பிள் மங்கி ஸோ இப்போ இப்போது டிசம்பர்லேருந்து படம் ஸ்டார்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் போயிட்டு டேரக்டராக ஆமாம் சூப்பர் சரி இப்போ சினிமா சைட்ல இருந்து யாராச்சும் வந்து உங்களை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆல்ரெடி உங்க விஜய் உங்க ஃப்ரெண்ட் யூஸ் பண்ணிருக்காரு சாம் ஆண்டன் யூஸ் பண்ணிருக்காருல ஆமா சோ அந்த மாதிரி உங்களை யாராச்சும் அப்ரோச் பண்ணிருக்காங்களா நீங்க இதை பண்ணலாம் அது பண்ணலாம் தெரிஞ்சு காமெடிக்குன்னு கரெக்டான ஒரு ஃபேஸ் கட்டோட இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இது இதில் நடிச்சிருக்கேன் இப்போ மீசே முருக்கு ஹிப்ஹாப் ஆதி படத்தில் முடிஞ்சிருச்சு ஷூட் முடிஞ்சிருச்சு அடுத்து மாநகரம்னு ஒரு பொட்டன்ஷியல் ஸ்டூடியோஸ் மூவி அது ஒன்று பையன் அது சின்ன ரோல் தான் அது சொல் அப்புறம் ஹலிதா சமீம்னு சொல்லிட்டு சம்பி பி படத்தோட டைரக்டர் அவங்க படம் மனோஜ் பரமம்சா கேமராமேன் ஸோ அவங்க படத்தில் ஒன்று எல்லாமே ஷூட்டு முடிஞ்சிருச்சு ரிலீஸ்க்காக வெயிட்டிங் ஸோ நீங்கள் மேரிடில் ஆமாம்

ஸோ எங்கள் வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடாது ஸோ என் ஒய்ஃப் சப்போர்ட்டில் தான் நான் ஃபுல்லாகவே இறங்கினது இதில் ஸோ அதனால தான் சரி இப்போது விஸ்காம் அப்படின்னும்போது வந்து ஆல்ரெடி நம்ம பண்ணும்போது அந்த ப்ரொஃபஸர்ஸ் யாராவது பார்க்கறது உண்டு இல்லை கேட்கறது உண்டு அந்த கம்யூனிகேஷன் இருக்கும் இல்லையா இப்போ இந்த ரீசெண்டாக அந்த டீச்சரை பற்றி இந்த ஒரு மேட்ரு ஒன்று வந்து இல்லை ஆமாம் ஆமாம் நிஜமாகவே அப்படி நீங்கள் ட்ரீட் பண்ணுறீங்களா ஸ்கூல் டீச்சர் ஸ்கூல் டீச்சர் ஆ அது உண்மைதான் நடந்திருக்கு ஆக்சுவலாக ஸோ நான் படித்தது ஒரு என்ன சொல்கிறது ஒரு இது மாதிரி ஸ்கூல்ல தான் படித்தேன் நான் ஆக்சுவலாக ஸோ தான் அது பண்ணது எல்லா ஸ்கூல்ல இருக்கான்னு தெரியல ஒரு டீச்சர் என்னை டார்ச்சர் பண்ணிருக்கேன் அவனுக்கு என்ன என்ன பண்ணான் அதுல இருந்தது எல்லாத்தையுமே என்ன பண்ணான் வாசு போடலன்னு சொல்லிட்டு அடித்தான் அது வாஷ் நான் போட்டா என்ன போடலன்னா எனக்கே ஸோ அதுதான் ஸோ எல்லாமே பண்ண அவன் அதனால ஸோ அதனால அந்த ஆள் பேரை போட்டே தான் பண்ணது தேவாசு அது அந்த ஆளுக்கு டேக் பண்ணி விட்டேன் ஒன்று ஒன்றும் பேசலை இன்னொரு வீடியோ போட்டு இப்போ வந்து வெளியில கேஷ்வல்லாம் நடமாட்றீங்களேன் அங்க வந்து யாராவது ஒருத்தங்க உத்து பார்த்து இப்படி எங்கேயோ பாத்துருக்கீன்னுட்டு அப்படி வந்து உங்கள அப்ரோச் பண்ணி நல்லா இருக்கேன்னு பாருங்க அந்த மாதிரி நடந்து அது டெய்லி நடக்கும் அது இங்க சென்னையில பேசிக்கா சென்னையில் நிறைய நடக்கும் ஊர்ல ஒரு போயலுக்கு என்ன தெரியாது அதனால ஊர்ல ஜாலியா சுத்துறது இங்க வந்து டெய்லி நடக்கும் கை கொடுத்தான்னா என்ன பண்றது கை கொடுத்துட்டு போக வேண்டியது ஆகல ஆனாலும் ஒரு பயம் இருக்காது உங்களுக்கு யார் நம்மள பார்க்கறாங்க யாரு பாரு வராங்க வராங்கல்ல ஒரு மாதிரி டீ நீ குடிச்சிருப்பேன் இருந்து ஆப்ஜ்ல வந்து குரு 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 பாத்துட்டு இருப்பேன் ரெண்டு நிமிஷம் வந்து பேசினா கூட என்னன்னு பேசி போய் முடிச்சிடலாம் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்களா ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் நான் இப்படி திரும்புவேன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க இந்த வடிவேல பார்ப்பாங்களா அதே மாதிரி குறுகுறுன்னு பார்ப்பாங்க ஸோ அது மாதிரிலாம் நிறைய நடக்கும் ஓவர் சென்சேஷன் ஆனது இல்லை ஓவரா வந்து வார்னிங் விட்டது இப்படி நீ ரொம்ப பண்ணிட்டடா எங்க லிமிட்டே நீ கிராஸ் பண்ணிட்டா அப்படின்ட்டு ஒரு கொலை மிரட்டல் வந்தது இந்த வீடியோக்கு அம்மா மிஸ் ஒரு வீடியோ அது ஆக்சுவலாக மிரட்டல்லாம் வந்துச்சு கோயம்புத்தூர்ல கோயம்புத்தூர்லேருந்து பேசுனாங்க ஸோ என்ன சொன்னாங்க அவங்க உங்ககிட்ட இல்லை அது சொல்ல முடியாது அவங்க பச்சையாக பேச நான் பச்சையாக பேச ஸோ அது மாதிரி போச்சு அந்த பச்சையாக இருக்கிற விஷயத்தை ஒதுக்கிட்டு அதை கொஞ்சம் ஃபில்டர் பண்ணி சொன்னால் என்ன சொன்னாங்க அதான் வீடியோ டெலீட் பண்ணு இல்லாட்டி நாங்கள் டெலிட் பண்ணுவோம் அப்படின்னாங்க நீ டெலிட் முடிஞ்சால் டெலிட் பண்ணு நான் அடுத்து வந்து இன்னும் அஞ்சு நிமிஷத்தில் இன்னொரு வீடியோ போடுவேன் பத்து நிமிஷத்தில் பத்து வீடியோ போடுவேன் பார்த்துக்கோமா அப்படின்னு எதுவுமே பேசலாம் அப்புறம் நான் கொஞ்சம் கேட்டவாத பேச அவங்க கொஞ்சம் பேச அப்படியே வச்சாச்சு

இப்போ கூட ஒரு ஒரு புலவரை பற்றி ஒரு வீடியோ ஒன்று போட்டதுன்னா அது அவருக்கு கொடுத்து இன்டர்வியூ நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உண்மை நான் சொன்னது நான் தெரியாமல் தான் கொடுத்தேன் ஆனால் அவர் சொல்கிறத பார்த்தா உண்மை தான் அவ்வளோ இருக்குது சரி ரைட் எனக்கு தெரிஞ்ச அதில் நீங்கள் அப்படி அப்பீரியன்ஸ் ஆனால் கூட ஒரு பெரிய ஹைலைட் இருக்குது அந்த பெட்ஷீட்லாம் போட்டுக்கிட்டு அந்த ரியாக்ஷன்ஸ்லாம் வந்து பார்க்கும்போது அது உண்மையிலே அது ஒரிஜினலை விட இன்றும் வகையில் தான் இருந்ததுன்னு சொல்லலாம் ஸோ நீங்கள் நிறைய ஏகப்பட்ட வீடியோ பண்ணிருக்கீங்க அதில் வந்து எப்போ ஆல் டைம் உங்களோட ஃபேவரட் அப்படின்னா எது அதில் குமார் குத்திரம் குஃபு மாஸ்டர் கத்திரம் ஆ பார்த்தேன் இந்த இன்டர்வியூ வரதுக்கு முன்னாடி ஸோ அதை எனக்கு அது டைட்டிலில் எப்படி கேட்சே அப்படி பிடிக்குங்க ஒரு குழு எதாவது தான் இல்லை ஒவ்வொரு உங்களுக்கே வர்றதான அது அப்படியே எனக்கும் அவனுக்கும் நாங்கள் பேசுகிறதே அப்படிதாங்க பேசிக்கிட்டு இருப்போம் சும்மா எங்களோட ஃபேஸ்புக்கில் கமெண்ட்டை பார்த்தாலே நாங்கள் அது மாதிரி தான் பேசிக்கிட்டு இருப்போம் ஸோ எங்களுக்கு என்னென்னா நான் படித்தது தமிழ் மீடியம் தான் எனக்கு அதுதான் அந்த இங்கிலீஷ் பார்த்தேன்னாலே நான் இங்கிலீஷ் எனக்கு நான் படிக்கவே மாட்டேன்னு கங்கனம் கட்டிகிட்டு சுற்றினேன் ஸோ அதனால் தமிழ் நல்லா வரும் ரெண்டு பேருக்குமே அதனால ஈஸியாக வேறு எதுவும் இல்லை அதுதான் அதுக்கடுத்து வேற என்ன பண்ணுறதா உங்களுக்கு பிளான் அடுத்து வேறு என்னென்ன வீடியோஸ் பண்ணுறதா பிளானு வீடியோஸ் வீடியோஸ் வந்து ஏன்னா இப்போ ஒன்று ஹைலைட் ஆகி முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி ரஃபான டைம் இருக்கும் இல்லை எந்த சென்சேஷனும் இல்லாத டைம் அப்போ உங்களுக்கு போர் அடிச்சு தலை வெடிச்சிடாது எதுவுமே இல்லையே எதுவும் பண்ணுறதுக்கு இல்லைங்க அது மாதிரிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை டெய்லி எவ்வளோ காமெடி பண்ணி நமக்கு மாட்டுவான் அதனால அது ஒன்றும் பிரச்சனை எவனாவது ஒருத்தர் மாட்டுவான் அப்படி இல்லாட்டி இல்லாட்டியே பிடிச்சி புடிச்சு இவங்க மீன் போடுறவங்க எல்லாம் இருக்காங்க கொண்டாந்து பண்ணலாம் சரி உங்களை பத்தி நிறைய மீன் போட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏதாச்சும் பதில் சொல்லுங்களேன் அவன மட்டும் அவனுக்கு சொந்த அவங்க காசு செலவு பண்ணி எனக்கு பப்ளிசிட்டி பண்ணிட்டு இருக்கானு எல்லாமே ஃப்ரெண்ட்ஸு தான் ஆக்சுவலா மீன் போட்டது எல்லாமே எனக்கு ஃபேஸ்புக்ல பிரெண்டு தான் அது போட்டுக்கிட்டே இருந்தானுங்க அப்புறம் அடுத்த நாள் எனக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் வர மாதிரி இருந்துச்சு சோ அப்பதான் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டேன் தயவு செஞ்சு இந்தமாதிரி மீன் போ அது வரைக்கும் நானும் ஷேர் பண்ணிட்டு தான் அந்த அவங்க போட்ட மீம் எல்லாம் தயவு செஞ்சு மீன் போடாத போட்டா உனக்கும் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொன்னோனே தான் அந்த மீம் ஸ்டா ஸ்டாப் ஆச்சு ஏன்னா அந்த அன்னைக்கு கொஞ்சம் பிரச்சனை வர மாதிரி

வந்தோனையும் இப்படியே இருந்தார் போய் பார்த்தார் பொதுவாக நாங்கள் வந்து ஷூட்டெல்லாம் வந்து டப்பு டப்பு டப்புன்னு வச்சு எடுப்போம் அப்புறம் இன்னொரு இடத்துல எடுப்போம் இப்படி தான் போயிட்டுருக்கோம் வந்தவன் என்ன பண்ணிட்டான் டைரக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டான் ப்ரோ நீங்கள் கையை இப்படி வைங்க ப்ரோ அப்படின்னா அடுத்து வந்து ஒரு ஏதோ ஒரு டக்குன்னு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு டைலாக் சொல்லிட்டு கிரேசி மோகன் மாதிரி இருக்குமே அப்படின்னா கிரேசி மோகன் உடனே விஜய் என்ன அப்படியே பார்க்குறான் தெரியாமல் வர சொல்லிட்டோம் வச்சு செஞ்சான் ஆனால் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக நடுவில் என்ன பண்ணிட்டோம் ரைட்டு பேக்கப் நான் ஷூட் நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை அனுப்பிச்சு விட்டு அப்புறம் நைட்டு ஃபுல்லாக ஷூட் பண்ணோம் நாளைக்கே இல்லை நாளைக்கு இல்லை நான் இன்னும் நாலு வருஷம் கழிச்சோம் நீங்களும் அவரும் விஜய் வந்து பெரிய ஆள் ஆகிட்டீங்க உங்களும் வரண கலாய் கலாய்ச்சி ஒருத்தவங்க வந்து இதே மாதிரி வீடியோ போட்டுக்கிட்டே இருக்காங்க அவங்களுடைய வாழ்நாள் சாதனை இதை பண்ணிகிட்டு இருக்கணும்னு இருக்க மாட்டோம் ஒன்னும் கண்டுக்க மாட்டீங்க அது அது அவங்களோட இஷ்டம் அவங்க கலாய்க்கிறாங்கன்னாவே நம்ம அந்த அளவுக்கு வளர்ந்துருக்கோம்னு தான் அர்த்தம் பொதுவாக நாங்கள் கலாய்க்கிறோம்னா இப்போது இப்போ வருத்தப்படாத நடிகர் சங்கத்திலலாம் நீங்கள் இந்த ஆக்டரை கலாய்க்கலை அப்படின்னு டேய் கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு தகுதி இருக்குடா ஸோ இவங்களை கலைக்கினா உங்களுக்கு என்ன கலை இப்போ அவங்கள வச்சு ஒண்ணுமே இல்லை அது பொம்மை ரைட் ஸோ அதனால வந்து நான் கலாய்க்கிறாங்க அந்த பேபும்மை ஒரு கான்செப்ட் இருந்தால் அதுவும் பிடிச்சிருக்கு ஸோ அதுதான் கலாய்க்கிறதுக்குன்னு ஒரு சில விஷயங்கள் இருக்குதுல்ல எல்லோரையுமே கலாய்க்க முடியாது கண்டிப்பா ஓகே ப்ரோ சுபர் உங்களுடைய இந்த நீண்ட கலை பயணத்துல உங்களுக்கு உதவிகரமாக இருந்த

நீங்க போற ஸ்பீட பார்த்தா பையனும் வந்து உங்களுக்கு ஏத மாதிரி வீடியோ பண்ண ஆரம்பிச்சுருவாங்க ஆமா ஒரு பிளான் இருக்கு ரெண்டு வயசுல ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சூப்பர் எனவே நீங்கள் பண்ணுற டைரெக்ஷன் பண்ணுற அந்த படம் நல்லா வரத்துக்கும் முதல் நாள் முதல் ஷோ பார்த்து எங்கள் வெப்சைட்லேயே ரிவியூ பண்ணுறதுக்கும் அதை நான் முயற்சி பண்ணுறேன் அது மட்டும் இல்லாமல் இப்போத்துலேருந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா ஒன்று நம்ம கலாய்க்கணும் இல்லை மற்றவங்க கலாய்க்கிற அளவுக்கு நம்ம பெரிய ஆளாகணும் இதுதான் அதுக்காக நடுவில் வந்து யாராவது குலை பண்ணுறாங்க ஏதாவது மிரட்டுவாங்க அதுக்கெல்லாம் பயந்து கூடாது அசரவும் கூடாது அப்படியே பயந்துதுன்னா பெங்களூர் மும்பைன்னு இப்படியே சுற்றி பார்த்துட்டு வந்துடணும் நம்ம தலைவர் மாதிரி ஓகே தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சினி உலகம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஜி தேங்க்யூ சவுத் சைடில் எந்தெந்த ஆக்ட்ரஸை அதிகப்படியாக நம்ம ஆட்கள் தேடிருக்காங்க அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் அதை பார்க்கும்போது யாருக்காக இருந்தாலும் வந்து லைட்டாக கண் கலங்கணும்னு தோணும் அண்ட் அதை வந்து ரொம்ப அழகாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க சியான் வைக்கிற முடியாது தீவிர ஃபேன் நினைக்கிறேன்